குட் மார்னிங். ஸோ எஸ் மணி வந்து கரெக்டாக வந்துட்டு 8:15 இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ காலையில வெள்ள நான் வந்து எழுந்திரிச்சு இந்த மாதிரி தலைக்கெல்லாம் வந்து குளிச்சு வந்துட்டு உட்காந்துருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எனக்கு நீ பிறந்த நாள் பா, நான் போய் கொண்டாடணும் பா. நீ பிறந்த நாள் வேறயா? வாங்க கொண்டாடிடுவோம். ஐயோ, நீ எப்படி பல்லாண்டு வாழ நின்று நானும் பாட்டு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு அக்டோபர் 10, இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், 10/10/2020. ஸோ ரெண்டு பத்தையும் கூட்டினா 2020. ஸோ இது வந்து 2020. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட் வரவே வராது. ஸோ லக்கி பர்த்டே இந்த இயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஸோ சூப்பர். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேயா, நமக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்களோ. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் தான் வந்து அனுப்பிச்சுவாங்க. கரெக்டான டே தான். ஸோ வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, உனக்கு பிறந்த நாள், லூஸ் டே, லூஸுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. காலையில சாப்பாடு வாழை இலையில சுட சுட இட்லி, அண்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான தேங்காய் சட்னி, பா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. என் செல்லாக்குட்டி தம்பி அண்ட் பர்த்டே அன்னைக்குமா ஒரு பாட்டி வந்து அரிசி வந்து ஒவ்வொரு வீடா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு அன்னதானம் பண்ண போறேன், இந்த கோயிலுக்கு வந்துட்டு படைக்க போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ பர்த்டே அதுவுமா நல்ல விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு கொஞ்சம்னு அரிசி கொடுத்தேன். ஸ்வீட்டி, ஓ மேடம் இன்னைக்கு ஏய், உனக்கு பர்த்டேனா நீ மட்டும் வீடியோ ஓடிடி. ஏன்டி இப்படி என்னை டார்ச்சர் பண்ற? பார்க்க மாட்டே போடி கருவாச்சி, விடுடி. ஏன்டி இப்படி என்னை போட்டு இன்னைக்கு கசக்கிட்டு இருக்க? யாராச்சும் என்னை காப்பாத்துங்களே, காப்பாத்துங்க, 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 இவகிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்களே. ஐயோ, அழுக்காகிட்டாடா சாமி, இவகிட்ட இருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க செல்லக்குட்டி மக்களே. ஒரு மணிக்கெல்லாம் நல்லா சூப்பரா சாரல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சோ பாக்கும் போதே கிளைமேட் அவ்வளவு சில்லுன்னு கூலா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி தேர்ந்தெடுப்பது? என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு அப்படி சொல்லி பார்க்குறீங்களா? ஒரு ப்ரொமோஷன் ஆடு MBBS அந்த அட்மிஷனுக்காக. ஸோ அதை பேச சொல்லியிருந்தாங்க, அந்த ஆடு தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஊர்லேயே நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு ஆள் நீ தான்டா. நானும் என் தம்பியை அவ்வளோ லவ் பண்ணுறேன். முக்கியமாக சொல்லணும்னா, பர்த்டே அன்னைக்குமா ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது, மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், கால் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போயுமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு கீழே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிற உங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணி முன்னேறிக்கிட்டே இருக்கு, அதுக்கு மனசார வாழ்த்துக்கள். Many, many more happy returns of that day. சிந்திரகாசை போட்ட மானுக்கு எப்ப பார்த்தாலும் சிதறி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். லாவணி அப்படின்றது ஒரு வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ, தேங்க்யூ. அதே வந்துட்டு வாட்ஸ்அப்ல போட்டேன், தலைவா தேங்க்யூ அப்படின்ட்டு. அப்படியா? தேனி 360 மன்னனே அண்ணே. அப்புறம் வாழ்த்துக்கள். சூப்பர். ஸ்வீட்டான பாயாசம் ஹபாபாப்பா. ஸோ அம்மா டயர்டு, பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு, அப்படியே சொக்குது விழுகிறேன், சரி தூங்குவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன்.
வரும் வரும் வரும். என்னைய போட்டு கசக்கு கசக்குன்னு கசக்கிட்டு எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, நானும் தூங்க போறேன். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு செம்ம தூக்கம். ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். ஸோ எந்திரிச்சிட்டு லைட்டாக இன்னொரு ட்ரெஸ்ஸை போட்டு சூப்பராக வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தேன். யார் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியாமல் கிஃப்ட்டை பிரிக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா ஃப்ரம்ல எதுவுமே போடலை. இப்போ தான் கொரியரண்ணா இங்கே நின்று இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கொரியரண்ணா வந்திருந்தாங்க. இப்போ கிஃப்ட்டு யாரோ வந்து கொரியர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னே தெரியலையே. இதை பிரிக்கிறதுக்குள்ளே உயிரே போ. செம்ம க்யூட்டா இருக்கு. என்ன இருக்குன்னு தெரியல. செம்மையா இருக்குல்ல. குட் லக். தேங்க்யூ. செம்ம க்யூட்டு. ஸோ உள்ள நிறையா ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஐ திங்க் இவங்களே செஞ்சாங்களா இல்லை வாங்கினாங்களான்னு தெரில. இது என்னன்னு தெரில. ஹாப்பி பர்த்டே லவண்யா. செம்மையாக இருக்குது. இந்த பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டுக்கு ராஜகோபால் ப்ரோ, ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பர்த்டே வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, இல்லைனா வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிடுங்க. ஸோ ரிட்டன் நான் உங்களுக்கு ஒரு அன்பான பரிசாக ஒரு கிஃப்ட் வந்துட்டு உங்கள் பர்த்டேக்கு நான் அனுப்புகிறேன் சர்ப்ரைஸாக. ஸோ ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் பாடுறா பாட்ட லாலே லாலே லாலா, லாலே லாலே லாலா. ஹாய், நான் உங்க விஜய் நர்மதா வேல்முருகன். லாவண்யா, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு கடவுள் எல்லா நலமும் வளமும் கொடுத்து நீங்க பெரிய ஆளா வரணும் அப்படின்னு உங்களுக்காக நாங்க எல்லாரும் ப்ரே பண்ணிருக்கிறோம். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கேர் பண்ணிக்கோங்க. கடவுள் உங்களை நல்லபடியா பார்த்துப்பாரு. சர்ப்ரைஸ் 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 சர்ப்ரைஸாக வந்து இந்த இருந்துச்சு இன்னைக்கு பர்த்டே. அவ்வளோ சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருந்தேன் இந்த பர்த்டே. ரொம்ப ரொம்ப பயங்கர சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன் இந்த 2020 அக்டோபர் 10 இன்னைக்கு. ஏன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே மெசேஜ் பண்ணாங்க, பட் அக்டோபர் 10 கரெக்டாக 12 மணி ஆனனையும் ஒரு 1-2-3 பேர் வந்துட்டு விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் 12 மணிக்கு சர 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 அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் எஃபி இன்ஸ்டா யூடியூப்பில் வந்துட்டு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டப்ப 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 டப்ப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 டப்
ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்யூ. ஏன்னா பர்த்டே அதுவுமா நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க விஷ் பண்ணும்போது அந்த விஷஸை வந்துட்டு ரீட் பண்ணும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் மனசு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வாழ்த்துக்கள் மெசேஜாக வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் ஃபோட்டோலேயே பர்த்டேவாக வந்துட்டு இந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட்டஸில் ஃபோட்டோ போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி வீடியோவாக
ப்ரெசன்ட் பண்ணி ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் வீடியோவாக பேசி வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு மெசேஜஸ்லாம் வந்துட்டு பார்க்கும் போதே ஹாப்பியாக இருக்கும். அதுலேயும் நமக்காக, அதுவும் நம்ம பர்த்டேக்காக அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நேரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்மளுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணுறாங்க, ஒரு வீடியோ எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக வந்துட்டு யாருக்குனாலும் அந்த ஃபீல் வரும். பரவாயில்ல, ஐயோ பர்த்டே அடிக்கு நமக்காக ஒன்று எடிட் பண்ணுறாங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணி கொடுத்த அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா எஃபியில் வாட்ஸ்அப்பில் 1000 மேற்பட்ட மெசேஜஸ் நீங்கள் நம்புவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் உண்மையிலேயே எஃபிலையும் சரி இன்ஸ்டாலையும் சரி 1000 மேலே மெசேஜஸ் ரிப்ளை பண்ணி 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 தேங்க்யூ 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 அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ மெசேஜஸ் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள் சொன்னேன், எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி. நன்றி சொல்லக்கூடாதுன்னு தான் நினப்பேன். ஏன்னா வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விட்டு போயிடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அதனால் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொன்னேன். அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் அதை விட பெரிய சர்ப்ரைஸாக எங்கள் வீட்டில் கேக் வெட்டினாங்க. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட தான் நான் எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய நண்பன், உயிர் நண்பன் நந்து, அஜித், ஜேபி, நம்மளுடைய ஜெயபாண்டி, அப்புறம் வந்துட்டு கவாசு, லோகன், எல்லாருமே சேர்ந்து ஒரு அழகாக வந்துட்டு ஒரு சூப்பரான கேக் வந்துட்டு கட் பண்ணி செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் நந்து வந்துட்டு ஒரு அழகான, நந்துவும் அவங்களுடைய ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு டாப்பு. அண்ட் என்னுடைய தானை தலைவன், எங்கள் தேனியோட பிராங்க் மன்னன், எங்கள் ஜேபி அண்ணன், வேற ஜேபி அண்ணன், அப்புறம் என்னோட செல்லக்குட்டி தம்பி, நம்மளுடைய வீரா, வினோத் அண்ணா, தேனி 360 டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேக் வந்து மாருதியில் வந்து வெட்டினாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. அடுத்து என்ன சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்து வந்துட்டு தூங்குற வேலை தான். பயங்கர டயர்டாக இருக்குது. ஏன்னா காலையில் வந்து ஒரு 7 எந்திரிச்சு வந்துட்டு தலையை குளிச்சுட்டு அடுத்த மதியம் கொஞ்சம் நேரம் தூங்கி, ஸோ இப்போ தான் வந்து தூங்க போகிறேன். அண்ட் ஃபைனலி ஸ்வீட்டடு கொண்டாடு இந்த நாள் அப்படின்ற மாதிரி கேக் சாப்பிட்லாம். இந்த ஸ்வீட் மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படி டேஸ்ட் பண்ணணும் வாழ்க்கையை. ஸோ லைஃப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணி வாழ்க. ஸோ இப்போ தூங்குகிற டைம், செம்மையாக தூங்க போகிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பு வெளிக்காட்டணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்துட்டு நிறைய எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தடுத்து போடுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அத்தனை செல்லக்குட்டீஸ்க்கும் தேங்க்யூ, குட் நைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.